என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேக், சாக்லேட்ஸ், பலூன்ஸ் எல்லாம் பார்த்தாலே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மந்த் 7th என்னோடய பொண்ணோட ஃபஸ்ட் பர்த்டேயை நாங்கள் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணணும். அந்த ஐடியாஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடியா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுறது பர்த்டே பேபியோட ட்ரெஸ்ஸு. ஏன்னா பர்த்டே பேபிக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ண முடியும். நாங்கள் வந்து லைட் பிங்க் கலரில் ஒரு ஃப்ராக் எடுத்தோம் பாப்பாவுக்கு. ஃபஸ்ட்டு கடையில் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஏதாவது அவளோட லக்குக்கு இந்த ட்ரெஸ் தான் செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருந்துது. அதோட டிசைனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து பிரின்சஸ் மாதிரி ஆசைப்பட்டதால் பின்னாடி வந்து நல்லா பஃபியாக இருந்துச்சு. கீழே அவள் ஹைட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதேமாரி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா காட்டனில் தான் லைனிங் கொடுத்துருந்தாங்க. நம்ம பேபிஸ்க்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணும்போது எப்போவுமே அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். ஏன்னா இது மாதிரி குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா பசங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இது வந்து சிம்பிளாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி கொஞ்சம் கிராண்ட் ஒகேஷனுக்கு போடுற மாதிரியும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஃபங்க்ஷன் டைமில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸும் அதே ஈக்குவல் காம்பினேஷனில் இருந்தால் நல்லது. பிகாஸ் என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் வரும். இயர்லி ஒன்ஸ் வரதால் ஓகே, சிமிலர் கலரில் சேம் கலரில் நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நெக்ஸ்ட் டே அவளுக்கு அக்சசரிஸ் வாங்க போயிருந்தோம். ஒரு பிங்க் கலரில் ஒரு செப்பல் வாங்கினோம். அதே மாதிரி அவளுக்கு 11th month தான் மொட்டை போட்டிருந்தோம். அதனால் ஹேர் ரொம்ப வளரல. ஓகே, அப்போ வந்து மொத்த ஹெட்டும் மறைக்கிற மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் வாங்கணுமே சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த கப் அந்த கேப் ஷேப்பில் ஒரு ஹேர் பேண்ட் கிடச்சி, அதுவும் பிங்க் கலரில் கிடச்ச உடனே ரொம்பவே ஒரு சந்தோஷம். அவளோட ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவள் கோல்டு செயின் தான் போட்டிருக்கா. ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, சரி நம்ம ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எல்லாமே மேட்சை எடுத்து வச்சுட்டு அது ஒரு ஞாபகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த செயினும் இந்த சின்ன ப்ரைஸ்லெட், இது ஒரு சிம்பிள் ப்ரைஸ்லெட் தான் வாங்கினாங்க. இந்த செயின் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லைட் பிளிங் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரூம் டெக்கரேஷனை நான் இதை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னென்னா, நானே என்ன என் கையால் செஞ்சால் அதில் ஒரு சந்தோஷம். என் பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து அவட்ட காமிக்கலாம்ல, அம்மா இதை மாதிரி உன்னோட ஃபஸ்ட்டு பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணி. இது வந்து நீங்கள் பழைய மாடல் அப்படின்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே ஃபஸ்ட்டு பர்த்டேயில் 1st month 12th month வரை பாப்பா ஃபோட்டோ எடுத்து அதை வந்து தோரணும் மாதிரி கெட்டுவாங்க. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளே இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் மூலமாக அவளோட ஃபோட்டோஸை செட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மந்தில் அவள் எப்படி இருந்தா அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு க்ரையான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே நம்ம அது பண்ணும்போது ரொம்ப அதுக்காக கஞ்சூஸ் அப்படின்னு நினைக்காதுங்க. அது மாதிரி எடுக்கிறது எல்லாருமே எடுக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அதனால் நான் இதை மாதிரி, அதுவும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில், இப்போ நம்ம இந்தியாவில் இருந்தோன்னா ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது ஈஸி, இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் சரி நீ நான் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ப்ரிண்ட் அவுட் எடுத்து பையனோட க்ரையான்ஸ் வீட்டில் இருந்துச்சு, நீட்டாக க்ரையான்ஸ் கொடுத்து அதை செட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அவளோட 1st month ஃபோட்டோ. அவள் பிறந்து 3rd day இதை மாதிரி தான் இருந்தாள். எனக்கு சிசேரியனுங்கிறதால 3rd day நான் வரும்போது பாப்பா இப்படி தான் இருந்தால் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். இது பாப்பா 2nd month, இது பாப்பாவோட 3rd month, இது நக்ஸ் பேபியோட 4th month ஃபோட்டோ, இது 5th month. எல்லாமே நான் வந்து அப்பப்போ மந்த்லி ஃபோட்டோ ஷூட் எடுத்துருவேன். இது 6th month, கிருஷ்ண ஜெயந்தியோடு எடுத்தது. இது வந்து 7th month பாப்பா.
இது 8th month ஜஸ்ட் சுடிதார் போட்டு எடுத்தா எப்படி இருக்குங்கறத பார்க்கிறதுக்காக எடுத்தது இது 9th month என் பையனோட बर्थडे டைம்ல பாப்பா எடுத்த போட்டோ இது 10th month இது 11th இது லாஸ்ட் बर्थडेக்கு முந்தின நாள் எடுத்த போட்டோ அப்புறம் நேம் வந்து நம்ம வந்து எல்லாரும் இங்கிலீஷ்ல எழுதுவாங்க எழுதிருப்பாங்கல ஹாப்பி बर्थडे டு யூ ஃபர்ஸ்ட் बर्थडे அந்த மாதிரி நேம் இங்கிலீஷ்ல எழுதிருப்பாங்க எனக்கு கொஞ்சம் அதுலயும் டிஃபரண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல நேம் எழுதினேன் அதுவும் நானே எழுதினேன் फ्रेंड्स அப்புறம் போட்டோலாம் அரேஞ்ச் பண்ணும்போது நடுவுல கொஞ்சம் எம்டி ஸ்பேஸா இருந்துச்சு ஓகே இத எப்படி ஃபில் பண்ணலாம்ங்கற ஃபில் பண்ணலாம் அப்படினு யோசிக்கும்போது ஓகே அவளோட காஸ்டியூம் வந்து ஏற்கனவே பிங்க் தான் ஓகே அப்ப பிங்க்ல ஏதாவது ஒரு Dress நடுவுல வச்சிரலாமேன்னு நான் யோசிச்சேன் அப்ப போய் நம்ம வந்து தேடும்போது எனக்கு இந்த Dress கிடைச்சிச்சு ஓகே கரெக்ட்டா சூட் ஆகிச்சு அதனால Dress ஃபர்ஸ்ட் மிடில்ல வச்சிட்டு போட்டோஸ் எல்லாம் சைடுல அரேஞ்ச் பண்ணிட்டேன் எப்படி இருக்குற फ्रेंड्स இது வந்து ஃபர்ஸ்ட் बर्थडे सेलिब्रेशन தான் நீங்கள் வந்து ஒருவேளை நம்ம பசங்களுக்கு 4th பர்த்டேயோ இல்லை 5th பர்த்டே எந்த பர்த்டேனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ரிமெம்பரன்ஸ் ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவிலேயே கொஞ்சம் லைன்ஸ் எழுதுங்க நீ வந்து இந்த மாதிரி உள்ள ஸ்டேஜில் இந்த மாதிரி அது மாதிரி கொஞ்சம் லைன்ஸ் எழுதுனீங்கன்னா பார்க்குற உங்களோட பசங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கிறோம் வரக்கூடிய ரிலேஷன்ஸ்க்கு கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இது வந்து மெயின் மெயின் வால் அதாவது கேக் கட் பண்ணக்கூடிய டேபிளுக்கு முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள வால் அப்புறம் சைடில் பலூன் வச்சுருந்தேன் அது வந்து எல்லாம் பொட்டி போச்சு ஆனால் இந்த டெக்கரேஷன்ஸை நான் எதுவுமே ரிமூவ் பண்ணலை ஏன்னா இனி பையனோட பர்த்டே வரும்போது தான் ஸ்பெஷலாக திங்க் பண்ணணும் அதுவரை இது இருக்கட்டுமேனு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணலை இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பாருங்கள் நான் அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இது வந்து அவளோட நியூ பார்ன் ட்ரெஸ் அதாவது பிறந்த போகிறது கொஞ்ச நாள் போடுவாங்கள்ல ஒயிட் ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் ஞாபகமாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சுருந்தேன் செகண்ட் ட்ரெஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஃப்ராகு 15th டே நம்ம ஹாஸ்டல் அப்போ ஃபஸ்ட்டு அவளுக்கு ஃப்ராக் போட்டேன் ஏன்னா நம்ம அதுவரை ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவோம் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு ஃப்ராக் போட்டேன் இந்த ஃப்ராக் ரொம்ப குட்டி ஆயிடுச்சு அதை செகண்ட் வச்சுருந்தேன் தேர்ட் வந்து ஒரு ட்ரெஸ் இது வந்து என்ன பண்ணால் நாங்கள் வந்து 2.5 டெலிவரிக்கு ஊருக்கு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்து 2.5 மந்த்ஸில் மறுபடியும் நாங்கள் யூஏஇ வந்துட்டோம் அந்த டைமில் ஃப்ளைட்டில் போட்டுட்டு வர்றதுக்காக எடுத்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து கேர்ள் பேபிஸ்னாலே ஸ்பெஷல் ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ் நமக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது இது அவளோட ஃபஸ்ட்டு ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் அதை எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் நம்ம பார்க்குறது வந்து வெஸ்டர்ன் வியர் அவளோட வெஸ்டர்ன் வியர் இதுவும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த ட்ரெஸ்ஸு சின்னதாகிடுச்சு ஆனாலும் நம்ம தூர போட மனசு வரல ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரு ஞாபகமாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வைக்க ஆசை தான் ஆனால் இடம் இல்லை ஓகே அதனால் லாஸ்ட்டாக அவளுக்கு ட்ரெஸ் ஐ ஓர் டூரிங் இயர் பியர்சிங் அவளுக்கு காது குத்தும்போது எடுத்த ட்ரெஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சைட் ஃபுல்லாக அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தொங்க விட்டு அது எப்பப்போ போட்டதுங்கிறதெல்லாம் வச்சுருந்தேன் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ண பேபியோடது இதே இதுதான் எந்த பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் நம்ம ஒவ்வொரு பர்த்டேக்குள்ள ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு ஞாபகமாக வச்சுருப்போம் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு அதுக்கு என்ன ஸ்பெஷல் அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அது கூட ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும் பர்த்டேங்கிறதாலே பர்த்டேயே அப்படி தானே ஒரு ஸ்பெஷல் டே அதுவும் நம்ம ரிமெம்பரன்ஸ் டே அதில் இதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட பேபிஸ் அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர் எல்லாருமே பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் எப்போவுமே பர்த்டே டேபிள் கேக் கட்டிங் டேபிள் செலக்ட் பண்ணும்போது பசங்களோட செஸ்ட் லெவல் இல்லைன்னா ஸ்டொமக் லெவல் அந்த வயிறு இல்லை நெஞ்ச அளவு அந்த மாதிரி அளவுலே செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா பசங்க நின்று கேக் கட் பண்ணும்போது பசங்களோட ஃபேஸும் தெரியணும்
அதே இதில் அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் கட் பண்ணுறதுக்கு. அதை மாதிரி ட்ரெஸ், அதே மாதிரி டேபிள் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு டேபிள் கிளாத் எடுத்துக்கோங்க. டேபிள் கிளாத் கிடச்சிச்சுன்னா அப்படி பண்ணுங்கள். இல்லை இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஐடியாஸ் வேணும்னா அதையும் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். நிறைய கிளாத் வச்சு அதுவும் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு காம்பினேஷனில் வர மாதிரியே செட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் செலக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம டேபிளில் என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்கலாங்கிறத திங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக் வைப்போம், சென்டர் போர்ஷனில் கேக் வைப்போம். அதுக்கப்புறம் சுற்றி நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லைனா ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டேபிளை ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது பார்க்கவே நல்லாயிருக்கும், அது வந்து வேஸ்ட் ஆக போகிறதில்லை. இப்போ நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சோம்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திருப்பி நம்ம பசங்களுக்கே கொடுக்கலாம், உடனே எடுத்து தூர போடக்கூடியதில்லை. அதே மாதிரி நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது அதுலேயும் நிறைய சின்ன பசங்க வருவாங்க, அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேக்கை நடுவில் வச்சுட்டு சுற்றி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இல்லைன்னா ஸ்வீட்ஸு ஜூஸ் ஐட்டம் அதை மாதிரி வைக்கிறதுக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பலூன்ஸ் நான் எப்படி செலக்ட் பண்ணிட்டு வந்தேன்னு பாருங்கள். இப்போ பலூன்ஸில் ஹாப்பி ஃபஸ்ட் பர்த்டே, ஹாப்பி செகண்ட் பர்த்டே அப்படின்னு அதுவே வருது. நம்ம வந்து பசங்களோட பர்த்டே எத்தனாவது பர்த்டேயோ அதுக்கேற்ற மாதிரி பலூன்ஸ் வாங்கிட்டு வரீங்க. அது எப்படி இருக்கும்னா கலர்ஸில் ஒயிட் கலரில் பெருசாக எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து ரூமை டெக்கரேட் பண்ணும்போது அது மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக பிளெயினாக வரது மாதிரியே செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஒரு பேக்கெட்டில் 100 பலூன்ஸ் இருந்துச்சு, அதை மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, பாப்பா பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணாலும் ரிமைனிங் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பையனோட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். பிளெயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டிசைனில் ரூமை டெக்கரேட் பண்ணுறீங்களோ அது பெரிய ஹைலைட்டாக காமிக்கும். இப்போ நம்ம அதில் கொல கொல கொலன்னு ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. என்னோடய ஐடியா அது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பிங்க் கலருங்கிறதால பிங்க் கலர்லேயே நான் மெயினாக பலூன்ஸ் ஒட்டியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பலூன்ஸ் நம்ம எப்படிலாம் டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு டெக்கரேஷன் தான் பண்ணேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேலே நம்ம ரூஃபில் மாட்டக்கூடிய பலூனை நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாகவே ஊதிக்கோங்க. அதுவுமே நீங்கள் வந்து உங்களோட வீடு இப்போ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே. இப்போ நம்ம பிங்க் கலரில் பாப்பா ட்ரெஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிங்க் கலரில் போட்டாலும் நல்லா இருக்காது. இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆரேஞ்ச் எடுத்துக்கிட்டேன், பிகாஸ் என்னோடய சாரியில் ஆரேஞ்ச் கலர் வந்துச்சு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் லைட் ஆரேஞ்ச் தான் போட்டிருந்தாங்க, பையனும் பொண்ணும் பிங்க் கலர். அப்போ சரி, பிங்க்கும் ஆரேஞ்சுக்கும் நல்ல கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் இருக்குமேனு சொல்லிட்டு நான் அதை வச்சே டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒன்று விட்டு ஒன்று சொல்லுவாங்கல்ல, பிங்க் வந்துச்சுன்னா அப்புறம் இன்னொரு கேப்பில் ஆரேஞ்ச் வர மாதிரி நல்லாவே இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டபுள் சைடட் செல்லோடேப். இது நம்ம ஊர்லேயே கிடைக்கும் ஈஸியாக. இந்த டபுள் சைட் செல்லோடேப்பில் ஒரு நான் சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணணும்னா பலூனோட டாப்பில் ஸ்டிக் பண்ணிடுங்க, உடனே அது ஸ்டிக் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லை, இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணி அந்த எல்லோ கலர் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செல்லோடேப்பை எங்கே வேணாலும் ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து இங்கே வாலில் ஒட்டி காமிக்கிறேன், அப்படியே நிற்கும். இது மூலமாக நீங்கள் நிறைய டெக்கரேட் பண்ணலாம். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பலூனை ஊதி ஒரு எண்டில் கெட்டி வச்சுருக்கிறேன். எப்போவுமே கொஞ்சம் சின்னதாக ஊதினாலும் பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் வர்றது மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ நான் ரெண்டு லைட் ஆரேஞ்ச் எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம இதில் ஒரு நாட் போட்டுக்கணும். அதனால் அந்த சொட்டை போடுறதுக்காக தான் நம்ம இங்கே கொஞ்சம் நல்லா விட்டு கட்டியிருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் இன்னும் வந்து ரெண்டு டார்க் பலூனை ஊதி இதே மாதிரி சொட்டை போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெண்டு டார்க் கலர் அப்புறம் ரெண்டு லைட் கலர் தனித்தனியாக ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொட்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணால் போதும். இது மாதிரி சுற்றி சுற்றி எடுங்க. அதாவது அதுக்கு நீ ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, இப்படி நம்ம சுற்றி எடுக்கணும் ஈஸியாக, அது கலரவும் செய்யாது. அதே மாதிரி இந்த மாதிரி சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஒன்று விட்டு ஒன்று, ஒரு டார்க்னா ஒரு லைட், அப்புறம் ஒரு டார்க்னா ஒரு லைட்.
இதை நம்ம இப்போ வாலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கயிறு எடுத்துக்கோங்க, கயிறை செல்லோடேப் மூலமாக ஒட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த பால் இந்த இதுவும் விழாது, அந்த அளவுக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கயிறு எடுத்து முன்ன கட்டிடணும், அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நான் வந்து கொஞ்சம் சின்ன கயிறை எடுத்துகிட்டேன், நீங்கள் பெரிய கயிறை எடுத்து அதை வந்து கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் பலூன் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி நீங்கள் எல்லா சைடில் பண்ணால் கூட நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன். இதே மாதிரி இல்லை எனக்கு வந்து நடுவுலேயே ஒரு பூ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி, ஆனால் அந்த பலூன் வந்து சின்னதாக ஊதணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்ல பெட்டல்ஸ் இதழ்கள் வந்து பெருசாக இருந்தாலும் நடுவில் வந்து சின்னதாக இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பலூன், சின்ன சைஸ் பலூனும் கிடைக்கும்ல, அதில் இதுக்கு கான்ட்ராஸ்ட் என்ன கலர் வருமோ அதை இதில் ஊதி அதையும் இந்த மாதிரி பின்னாடி நல்லா சொட்டை போட்டு கெட்டிக்கோங்க, அவ்வளோதான். ஈஸியாக ஃப்ளார் டெக்கரேஷன் நம்ம வீட்டிலேயே எந்த ஒரு செலவும் இல்லாமல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.